ஆக்கிரமிப்பு செய்ததை எதிர்த்து கேட்டதால் செய்தியாளர் தாக்கப்பட்டார். தாக்கப்பட்ட செய்தியாளர் விக்னேஷின் பேட்டி. வணக்கம். நான் தனியார் தொலைக்காட்சியில் வந்துட்டு செய்தியாளராக பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன். என் பேர் வந்து விக்னேஷ். எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து வைகல் வரும், புத்தாளம் தாலுக்கா வைகலில் வரும். எனக்கு வந்து வடக்கு தெருவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிடாரியம்மன் கோவிலில் வந்துட்டு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒருத்தர் வந்துட்டு வீடு கட்டியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கோயிலோட இடத்துல வந்துட்டு சுற்றுச்சுவர் அமைக்கிறதுக்காக அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்த வந்து நகர்த்த சொல்லி ஊர்க்காரங்களாம் சொல்லிகிட்ருக்கிறப்ப இவர் நகர்த்த முடியாதுன்னு சொல்லி ஊர்க்காரங்கள்ட்ட சண்டை போட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருக்காரு. இது பொங்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனு கொடுத்ததுக்கான காரணம் வந்து நான் தாங்கிற மாதிரி ஒரு முறையில் கொண்டு போய், செய்தியாளராக இருக்கிறதுனால நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய், பொங்கல் முடிஞ்சு இப்போ நேத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி வேறு இடத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர் எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு அந்த இடத்த இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்துட்டு நான் தான் இது பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கோவிந்தசாமி ஆக்கிரமிப்பில் பயன்படுத்தினவர் கோவிந்தசாமி அந்த வீட்டை கட்டி வச்சுட்ருக்காரு. அந்த கோவிந்தசாமியோட உறவினர் வந்துட்டு அருண், அவினாஷ், முருகபாண்டின் மூணு பேர் வந்துட்டு என்ன சின்ன பசங்க தான், 17 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க அந்த பசங்க, 18 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த பசங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கத்தி மாதிரி ஒரு பிளேடை வச்சுக்கிட்டு என்னை கையை வயிறெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க. பேசணுன்னு கூப்பிட்டு என் கையை வயிறெல்லாம் பிடிச்சி கிழிச்சிருந்துட்டாங்க. இதில் வந்து நான் பாலையூர் ஸ்டேஷனில் வந்து தஞ்சம் புகுந்திருந்தேன். அவங்க என்னை மீட்டு வந்துட்டு இங்கே மயிலாடுதுறை மருத்துவமனையில் வந்துட்டு என்னை சிகிச்சைக்காக இங்கே சேர்த்துருக்காங்க.